வணக்கம் நண்பர்களே, மீண்டும் வழக்கம் போல உங்களுக்கான வேண்டுகோள், மறக்காம நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, புதிதாக பார்க்கக்கூடியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்கள் வழக்கம் போல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டி அதில் ஆல் அப்படிங்கறத டச் பண்ணிடுங்க. வாங்க நேர்களை, இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். அதாவது இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கோச், அதாவது ரயில் பெட்டிகளில் உள்ள எண்களை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ ரயில் என்ஜின்களில் எழுதப்பட்டுள்ள எழுத்துக்களுக்கு என்ன வழக்கம் அப்படிங்கறத பத்தி இந்த நிகழ்ச்சியில வழக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு. உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. நம்ம ட்ரெயின்ல பயணிக்கும் போது வெவ்வேறு வகையான என்ஜின்கள், அத அங்க டிபார்ட்மெண்ட் ரீதியா பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க டிபார்ட்மெண்ட் இந்தியன் ரயில்வே பொறுத்த வரைக்கும் அது பவர் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம அதை என்ஜின் சொல்றோம். இந்த என்ஜின் வந்து வெவ்வேறு கலர்ல பார்க்கலாம். அதுல ஒரு மூணு எழுத்துக்கள் எழுதி ஒரு சில நம்பர்களும் பக்கத்துல போட்டிருப்பாங்க. நீங்க அத பல என்ஜின்களை நீங்க பார்க்கலாம். இனிமே அடுத்த முறை ஏறும்போது அந்த என்ஜின்ல எழுதப்பட்டிருக்கூடிய எழுத்துக்களை பாருங்க. இப்ப நான் சொன்னதை கேட்ட பிறகு அந்த எழுத்துக்களுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கே புரியும். ட்ரெயின்கள் இந்த எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா மூன்று வகையான தண்டவாளங்கள் ரயில்ஸ்ல ஓடுது. அதாவது ஒண்ணு நேரோ கேஜ், குறுகிய பாதை. இந்த ஊட்டி போன்ற இடங்கள்ல, மலைப்பிரதேசங்கள்ல ரொம்ப குறுகிய ரயில், இந்த தண்டவாளத்துக்கு இடையே உள்ள இடம் அது தூரமானது மிக குறைந்த அளவு இருக்கும், அது நேரோ குறுகிய அப்படின்னு சொல்ற வழக்கம். அதில் கூட ரெண்டு சைஸ் இருக்குது, அது ஒவ்வொரு ஒரு மலைப்பிரதேசங்களும் மாறும். ஸோ அது நேரோ கேஜ் அப்படின்னு சொல்றோம். அதன் பிறகு வந்து மீட்டர் கேஜ் ஒன்று ஓடிச்சு ரொம்ப வருஷங்களுக்கு முன்பு. தமிழ்நாட்டில் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷங்களாக மீட்டர் கேஜ் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதன் பிறகு பல ஆண்டுகள் போராட்டத்துக்கு பிறகுதான் அது கொஞ்சம் கொஞ்சமாக பிராட் கேஜாக மாறி இப்போ அகல ரயில் பாதையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதாவது மீட்டர் கேஜ், பிராட் கேஜ், அப்போ மூன்று வகையான கேஜ் சொல்லுவோம். அதாவது ரயில் தண்டவாளங்களுக்கு இடையே உள்ள தூரத்தை வச்சு சொல்றோம். நேரோ கேஜ், மீட்டர் கேஜ், பிராட் கேஜ். இப்போ இந்த என்ஜின்கள்ல அந்த எழுத்துக்களை வச்சு அது எந்த கேஜில் ஓடக்கூடிய வண்டி அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். அது ஒரு பாயிண்ட். அடுத்து இன்னொன்று பாத்தீங்கன்னா அது டீசல்ல ஓடுதா எலக்ட்ரிக்கல ஓடுதா அப்படிங்கறத வச்சு அதுக்கும் ஒரு கோடு ஓட வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ ஒரு என்ஜின் அந்த பவர் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நேர கேஜில் ஓடுறதா, மீட்டர் கேஜில் ஓடுறதா, அல்லது பிராட் கேஜில் ஓடுறதா, அதையும் கண்டுபிடிச்சிடலாம். அது டீசல்ல ஓடக்கூடிய இன்ஜினா அல்லது எலக்ட்ரிக்கல ஓடக்கூடிய இன்ஜினா அப்படிங்கறது அந்த கோடு ஓட வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் அதனுடைய பவர் என்ன, இந்த இன்ஜினுடைய அந்த ஹார்ஸ் பவர் சொல்லுவாங்க, குதிரை இழுக்கும் திறன் சொல்லுவாங்க இல்லையா, ஹார்ஸ் பவர் ஹெச்பி சொல்லுவாங்க, இந்த மோட்டர் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இந்த இன்ஜினுடைய ஹெச்பி ஹார்ஸ் பவர் என்ன அப்படிங்கறதையும் இந்த எழுத்துக்களை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நேரோ கேஜில் பாத்தீங்கன்னா எக்ஸ் அப்படிங்கிற ஒரு எழுத்து இருக்கும், அல்லது என் அப்படிங்கிற ஒரு எழுத்து இருக்கும். அது இந்த ஊட்டி அந்த மலைப்பிரதேசங்களுடைய அந்த குட்டி ரயில்களை நீங்க பார்க்கலாம், அந்த எழுத்து மட்டும்தான் இருக்கும். அது அவ்வளவா நம்ம அவ்வளவா அடிக்கடி பார்க்கக்கூடிய ஐட்டம் கிடையாது, அதனால அதை ஒதுக்கிடுவோம். எக்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாலோ அல்லது என்னன்னு போட்டிருந்தாலோ அது நேரோ கேஜ், அதுல ஓடக்கூடிய என்ஜின் அப்படின்னு அர்த்தம். அதே போல மீட்டர் கேஜ் அப்படிங்கிற ஒரு சகாப்தமும் எப்போ முடிஞ்சு போச்சு, இப்ப எல்லாமே பிராட் கேஜ் தான். அந்த மீட்டர் கேஜை குறிக்கக்கூடிய ஒரு எழுத்து யார்டுங்கிறதுக்கு அடையாளமா ஒய் அப்படின்னு சில என்ஜின்கள்ல நீங்க பழைய காலத்து என்ஜின்ல பாத்துக்கலாம். WDM அப்படிங்கிற ஒரு இன்ஜின் கூட உங்களுக்கு நான் உங்களுடைய பார்வையில காட்டுறேன் பாருங்க. ஆனா இவையெல்லாம் இப்ப அவ்வளவா இல்ல, ஏன்னா மீட்டர் கேஜ் நம்ம நடைமுறை விட்டு போயிடுச்சு. இப்ப பரவலா இருக்கிறது போறாமே பிராட் கேஜ் தான். சோ இந்த பிராட் கேஜ்ல ஓடக்கூடிய என்ஜின்களுடைய வகைகளை பத்தி தான் இப்ப டீட்டெயிலா பார்ப்போம். இப்போ இந்த பிராட் கேஜ் வகைகள் ஓடக்கூடிய என்ஜின்களை பார்க்கும்போது இத பிராட் கேஜ் அப்படிங்கறத வந்து அவங்க என்ன எந்த எழுத்தால குறிப்பிடுறாங்கன்னு போட்டீங்கன்னாக்கா டபிள்யூ அப்படிங்கிற எழுத்தால குறிப்பிடுறாங்க. டபிள்யூன்னா வைடு, அகலமான, அகல ரயில் பாதை அப்படிங்கிற அர்த்தம். ஸோ டபிள்யூங்கிறது வந்து வைடுங்கிற மீனிங்ல பிராட் கேஜை குறிக்குது. ஸோ நீங்க பார்க்கக்கூடிய என்ஜின்கள்ல முதல் எழுத்து பெரும்பாலும் டபிள்யூ தான் போட்டிருக்கும். இப்ப உள்ள எல்லா என்ஜின்களுமே முதல் எழுத்து டபிள்யூ, பிராட் கேஜ்ல ஓடக்கூடிய என்ஜின் அப்படின்னு அர்த்தம். அதன் பிறகு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா சில என்ஜின் வந்து டீசல்ல ஓடும், சில என்ஜின் வந்து எலக்ட்ரிக்கல்ல ஓடும். ஸோ எலக்ட்ரிக் டீசல்ல ஓடுறது வந்து டி அப்படிங்கிற எழுத்துல போட்டிருப்பாங்க. டபிள்யூக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்து டி இருந்துனா அது டீசல்ல ஓடக்கூடிய என்ஜின் அப்படின்னு அர்த்தம். அந்த ரெண்டாவது எழுத்து டிக்கு பதிலாக ஏ அப்படின்னு சொன்னா அது எலக்ட்ரிக்கல்ல ஓடக்கூடிய என்ஜின் அப்படின்னு அர்த்தம்.
என்ன சார், ஏக்கு எலக்ட்ரிக்கல் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு சொல்லிங்கனாக்கா, இந்த கரண்ட் மின்சாரத்தை வந்து ஏசி மின்சாரம் டிசி மின்சாரம்னு ரெண்டு பேரும் சொல்லுவாங்க. அது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் டைரக்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இபியில் இருக்கக்கூடியது வந்து ஏசி கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பேட்டரியில் இருக்கிறது வந்து டிசி கரண்ட் சொல்லுவாங்க. இந்த ரயில் என்ஜின்கள் எல்லாமே வந்து இந்த ஏசி கரண்ட்ல ஓடுறதுனால ஏ அப்படின்னு போடுறது, அது வந்து ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்ல ஓடக்கூடிய என்ஜின். டபிள்யூ டபிள்யூனா வைடு பிராட்கேஜில் ஓடக்கூடியது, ஏ அப்படின்னு சொன்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்ல ஓடக்கூடியது, அந்த இடத்துல டீன் இருந்தா டீசல்ல ஓடக்கூடிய அர்த்தம். இப்ப கடைசியா உள்ளது வந்து ரெண்டு வார்த்தைகளை நீங்க இப்ப கவனிக்கலாம். ஒன்னு பி அப்படின்னு போட்டிருக்கோம், பின்னா பேசஞ்சர், அதாவது மக்கள் ஏறி செல்லக்கூடிய அந்த பேசஞ்சர் பெட்டிகளை இழுத்து செல்லக்கூடிய என்ஜின்களுக்கு வந்து பி அப்படின்னு போட்டிருக்கும். குட்ஸ், அதாவது சரக்கு பெட்டிகளை இழுத்துக்கூடிய வண்டியை அந்த என்ஜினுக்கு என்ஜின் வந்து பாத்தீங்கன்னா ஜி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது டபிள்யூ ஏ ஜி அகல ரயில் பாதையில் ஓடக்கூடியது, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்ல ஓடக்கூடியது, குட்ஸ் வாகனங்களை எழுத்து செல்லக்கூடியது. அது என்ன சார் என்ஜின்ல அதுக்கு ஒரு இது கொண்டு இருக்கீங்கன்னாக்கா, ஆமா பொதுவாக மனிதர்களை ஏற்றி செல்லக்கூடிய அந்த ஆட்கள் பேசஞ்சர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வந்து பெட்டிகள் ஒரு 20 பெட்டி 24 பெட்டி இருக்கும், அவருடைய வேகம் அதிகமாக இருக்கும், ஆனா புல்லிங் பவர் அவ்வளவு கொஞ்சம் குறைவாக குறைச்சலா இருக்கும். ஆனா குட்ஸ் ட்ரெயினை எழுத்து குட்ஸ் பெட்டிகளை எழுத்துட்டு போற வந்து 40 பெட்டி 50 பெட்டி அப்படின்லாம் எழுத்துட்டு போகும். அப்போ அதுக்கு வந்து புல்லிங் பவர் அதிகமா இருக்கணும், ஆனா அதுக்கு ஸ்பீடு அதிகம் தேவையில்லை. ஸோ அப்படிப்பட்ட என்ஜின்களை குட்ஸ்களை இழுக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்துவாங்க. ஸோ பேசஞ்சர்களை இழுத்துக்கிறது பயன்படுத்துறது வந்து அந்த பி அப்படிங்கிறத குறிக்கும், குட்ஸ் எழுத்து சரக்கு பெட்டிகளை எழுத்துக்கிறது வந்து ஜி அப்படிங்கிறத குறிக்கும். ஆனால் சில என்ஜின்கள் ரெண்டையுமே எழுத்துட்டு போகிற வகையில் வடிவமைச்சிருப்பாங்க, அதுக்கு எம் அப்படின்னா மிக்சடுன்னு அர்த்தம். மிக்சடுன்னா கலந்தது, இது வந்து பேசஞ்சரையும் எழுத்துட்டு போகும் குட்ஸையும் எழுத்துட்டு போகும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு டெஸ்ட்டுக்கு இப்போ நம்ம காட்டக்கூடிய இந்த பல என்ஜின் வடிவத்தில் பாருங்க. இப்போ டபிள்யூ ஏபி அப்படின்னு சொன்னால் டபிள்யூங்கிறது வந்து அகல ரயில் பாதையில் ஓடக்கூடிய என்ஜின், ஏங்கிறது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்ல ஓடக்கூடியது, பிங்கிறது வந்து பேசஞ்சர் பெட்டிகளை எடுத்துட்டு போகக்கூடிய என்ஜின் அப்படின்னு அர்த்தம். இதே டபிள்யூ ஏஜி அப்படின்னு சொன்னா அகல ரயில் பாதையில் ஓடக்கூடியது, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்ல ஓடக்கூடியது, குட்ஸ்களை எடுத்துட்டு போறதுக்கு பயன்படக்கூடிய என்ஜின். டபிள்யூ ஏஎம் அப்படின்னு சொன்னா அகல ரயில் பாதை, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், மிக்சடு பேசஞ்சரையும் எடுத்துட்டு போகும் குட்ஸையும் எடுத்துட்டு போகும். இதுவே டீசலா இருந்தா நடுவு எழுத்து போற டீன் இருக்கும், அதாவது எலக்ட்ரிக்கல் ஓடாது டீசல் ஓடுற அர்த்தம். டபிள்யூ டிபி டபிள்யூ டிஜி டபிள்யூ டிஎம், அதாவது அகல ரயில் பாதை டீசல்ல ஓடக்கூடியது, பேசஞ்சர் அல்லது குட்ஸ் அல்லது மிக்சடு. இப்ப நீங்க அடுத்த முறை பயணிக்கும் போது இந்த மாதிரி எழுத்துக்களை நீங்க பார்க்கலாம், பார்த்தா நீங்க நீங்களாவே பொருள் புரிஞ்சு கொள்ளலாம். இப்போ இது போக அதுக்கு அடுத்தால இந்த டபிள்யூஏபி 7 7000 ஹார்ட்ஸ் பவர் அப்படின்னு அர்த்தம். இதே போல டபிள்யூஏபி 4 4000 ஹார்ட்ஸ் பவர் அப்படின்னு அர்த்தம். இது ஆயிரக்கணக்கில் ஹார்ட்ஸ் பவர், 3 3000 ஹார்ட்ஸ் பவர், 5 5000 ஹார்ட்ஸ் பவர், 7 7000 ஹார்ட்ஸ் பவர், 12 12000 ஹார்ட்ஸ் பவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து அந்த என்ஜினுடைய பவர் திறமையை குறிக்கக்கூடிய நம்பர். அது அதுக்கு பின்னாடியே ஏபிசி அல்லது எஃப் இந்த மாதிரி இருக்கும், அது ஒன்னொன்னும் 100 அப்படிங்கிற அளவில் வரும். இப்போ 5 ஏன்னு சொன்னா 5 5000 ஏங்கிறது 100 5100 ஹார்ட்ஸ் பவர் கொண்டதுன்னு அர்த்தம். 5 பின்னு போடுந்தா 5200 அர்த்தம். இதுவே 5 எஃப்னு போடுந்தா எழுத்து பெரிய குடிக்கிற வேண்டியா ஏ பி சி டிஇ எஃப் 600 குறிக்குது. ஸோ 5 எஃப்னு போடுந்தா 5600 ஹார்ஸ் பவர் கொண்ட என்ஜின் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த லெவல்ல இப்ப லேட்டஸ்டா வந்த மிக பிரம்மாண்டமான ஒரு என்ஜின் என்ன கேட்டீங்கன்னாக்கா WAG 12B, அதாவது குட்ஸ் எடுத்து போகக்கூடிய 12200 ஹார்ஸ் பவர் கொண்ட ஒரு என்ஜின். இப்போ சூப்பர் வாசுகி அப்படிங்கிற ஒரு குட்ஸ் ட்ரெயினை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 5 என்ஜின்கள் போட்டு 295 வேகன் அதை இழுத்துட்டு போற அளவுக்கு இந்தியாவை பெரிய சாதனை படைச்சிருக்கு. அது கிட்டத்தட்ட அந்த வேகன்கள்லாம் ஒரு ஸ்டேஷன் கடந்து போறதுக்கு 4 நிமிஷம் ஆகுது, கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டர், 27000 டன் நிலக்கரியை இது டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு சேர்க்குது. இப்போ அடுத்து பார்க்கக்கூடிய கேட்டீங்கனாக்கா டிஎம்யூ இஎம்யூ எம்இஎம்யூ மெயின் லைன்
எலக்ட்ரிக்கல் மல்டிபிள் யூனிட். இந்த மூணுக்கு என்ன வித்தியாசம் பார்ப்போம். இப்ப டிஎம்யூ சொன்னா டீசல் மல்டிபிள் யூனிட், இது வந்து டீசல்ல ஓடக்கூடியது. இந்த யுஎம்யூ அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கல் மல்டிபிள் யூனிட். இந்த மெமு அப்படிங்கிறது வந்து மெயின் லைன் எலக்ட்ரிக்கல் மல்டிபிள் யூனிட் அப்படின் அர்த்தம். இந்த மூணுலயுமே என்ன ஒரு ஒற்றுமோடுன்னு சொன்னா, மூன்றுக்கு தனி என்ஜின் பெட்டி இருக்காது. அந்த ஒரு நம்ம கேரேஜ், நம்ம பயணிகளை எடுத்து செல்லும் பயணிகளோட ஒரு சிறு பகுதியை வந்து ஒரு மோட்டாரோடு இணைந்த ஒரு என்ஜின் அதில் பொருத்தப்பட்டிருக்கும். அது மோட்டார்களுமே இயங்கும். அது டீசல்லையும் இயங்கலாம், எலக்ட்ரிக்கலையும் இயங்கலாம். அது முன்னாடியே ஒன்று இருக்கும், பின்னாடியே ஒன்று இருக்கும். பொதுவாக சபர்பன், சென்னை மும்பை போன்ற நகரங்களில் ஓடக்கூடிய சபர்பன் ட்ரெயின்ஸில் தான் இந்த இஎம்யூ வண்டிகளாக இங்கே பார்க்கலாம். அந்த டிஎம்யூங்கிறது ரொம்ப அபூர்வமாக தான் பார்க்க முடியும். திருச்சி பக்கம்லாம் சில வண்டி ஓடும், அது டீசலில் ஓடக்கூடியது, அது அவ்வளோ ரொம்ப பார்க்க முடியாது. அப்புறம் இந்த எம்இஎம்யூ மெமுன்னு சொல்லுவாங்க, அதாவது மெயின் லைன் எலக்ட்ரிக்கல் மல்டிபிள் யூனிட்டிங்கிறது வந்து, இது நீண்ட தூரத்துக்கு போகக்கூடிய ஒரு 24 கேரேஜ், 16 கேரேஜ் வந்து 24 கேரேஜ் வரைக்கும் இழுத்து போகக்கூடிய அந்த என்ஜினாக இருந்தால் அதை மெமு எம்இஎம்யூன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த யுஎம்யூலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 கேரேஜ்லேருந்து 12 கேரேஜ் எடுத்துகிட்டு போகும், அதுக்கு மேலே அது இழுத்துட்டு போகாது. இந்த மெமுங்கிறது நீண்ட தூரத்துக்கு போகும். இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவில் ஓடக்கூடிய மெமு ட்ரெயின்களிலேயே அசன்சால் வாரணாசிக்கு இடையில ஓடக்கூடிய 481 கிலோமீட்டர் தூரத்தை அது போகுது. இந்த வண்டி வந்து ஒரு மெமு அப்படி சொல்லக்கூடிய என்ஜினில் ஓடக்கூடிய வண்டி. இது எல்லா ஸ்டாப்பிலும் நின்று போகும், நீண்ட தூரம் போகக்கூடிய வண்டி. ஆனால் இஎம்இலாம் வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ், இந்த மாதிரி அந்த தாம்பரம் டு பீச், பீச் டு செங்கல்பட்டு இந்த மாதிரி ஓடக்கூடியவங்களாம் இஎம்இ ட்ரெயின்னு சொல்லுவாங்க. சரிதாங்களா? என்ன நண்பர்களே, இனி அடுத்த முறை நீங்கள் ஒவ்வொரு ட்ரெயினில் ஏறும்போது அந்த என்ஜினில் போட்டக்கூடிய அந்த வார்த்தைகளை பார்த்து உங்களால் என்னென்ன கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மீண்டும் இது போன்றது ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.